என்னப்பா இவர் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டீங்க, மருத்துவமனையில் தானே வச்சுருக்கேன்னு சொன்னீங்க அப்படிங்கிறீங்களா? ஹாய் ஃபில்மி ஃபோக்கஸ் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கான அப்டேட் கேட்கறதுக்கு எல்லோரும் தயாராக இருக்கீங்களா? சொல்கிறதுக்கு நான் ரொம்பவே தயாராக இருக்கேன். அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பேராண்மை, அது மட்டும் இல்லாமல் லாபம், இப்போ லாபம் ரிலீஸ் ஆக போகுது, அதுக்கு முன்னாடி வந்து பூலோகம், இந்த மாதிரி நிறைய படங்களில் இயக்கினவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெகநாதன் இயக்குனர் தான். அது மட்டும் இல்லாமல் இவர் இல்லை இயற்கை அப்படின்ற படத்தில் முடிந்தால் இன்ட்ரடியூஸும் ஆனார். இவருக்கு இப்போ தான் ரீசெண்டாக வந்து லாபம்ன்ற மூவியும் எடுத்துக்கிட்டு இருந்தார். அதோடய படப்பிடிப்பு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதோடய ரிலீஸ் வேலையை பார்க்கும்போது அவருக்கு தான் ஏதோ நெஞ்சாடைப்புன்னு சொல்லிட்டு அவரை வந்து மருத்துவமனையில் செய்திருந்தாங்க. அது மட்டும் எல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னா, மூளை சம்மந்தமாக அவருக்கு ஏதோ பிரச்சனை இருந்ததுனால நேற்று காலைல 10 மணிக்கு அவர் இயற்கை எழுதிட்டார். ஸோ இதை பார்த்து நிறைய ஃபிலிமியில் இருக்கிறவங்க நிறைய பேர் ரொம்பவே அதிர்ச்சியாயிருக்காங்க, ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது நம்மளுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, என்னப்பா எப்படி போயிட்டு அவர் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அவர் எடுத்த அந்த மூவிஸ் எல்லாம் எவ்வளோ பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் அவரோட சோல் வந்து ரெஸ்டன் பீஸாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு எல்லோரும் சார்பாகவும் நானும் வேண்டிக்கிறேன், நீங்களும் வேண்டிக்கோங்க. இனிமேல் சினி அப்டேட்ஸ் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஃபிலிமி ஃபோக்கஸ் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அப்டேட் எல்லாம் உங்களை தேடி தேடி வரும்.